வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நான் உங்களுக்கு 6 ஃப்ரீ ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கக்கூடிய வெப்சைட்டுகளை வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அந்த டெம்ப்ளேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து create.microsoft.com, அதாவது மைக்ரோசாஃப்ட் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இது. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து போயிட்டு இந்த லிங்க்கில் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஸ்யூம் அல்லது சிவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நமக்கு இப்போ இந்த டெம்ப்ளேட் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று டவுன்லோட் இருக்குது, இன்னொன்று கஸ்டமைஸ் இன் வேர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது வந்து சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து சைன் அப் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். வேர்டில் வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் இன் வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், அதாவது அவுட்லுக் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைன் வேர்டை யூஸ் பண்ணி அதை ஆன்லைன்லேயே எடிட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான். இது அஃபிஷியல் மைக்ரோசாஃப்டினுடைய வெப்சைட். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து த கூ டாக்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் அகெயின் சர்ச் பண்ணுங்கள், ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ்யூம் அல்லது சிவி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் மறுபடியும் லோட் லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, லோட் மோர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் நமக்கு ஏதோ ஒரு டெம்ப்ளேட் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பட் ஒரு விஷயம் நீங்கள் இங்கே கவனிக்கணும், சிலதெல்லாம் வந்து கூகுள் டாக்ஸ் இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து கூகுள் டாக்ஸில் ஓப்பன் ஆகும். சிலதெல்லாம் வந்து கூகுள் ஸ்லைட்ஸ் இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து கூகுள் ஸ்லைட்ஸில் ஓப்பன் ஆகும். அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள், இது வந்து கூகுள் ஷீட்ஸில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் இப்படி கிளிக் பண்ணுறேன், அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணணும் நீங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எடிட் டெம்ப்ளேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இங்கே வந்துடுங்க எடிட் டெம்ப்ளேட்டு. ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த ஆட் ஏதாவது வந்ததுன்னா இதை மினிமைஸ் பண்ணிவிடுங்க. இந்த இது வந்து மினிமைஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும், A4 சைஸ் வேணுமா, யூஎஸ் லெட்டர் வேணுமா. யூஸ்வலி A4 டெம்ப்ளேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ A4 மேலே கிளிக் பண்ணுங்கள். இதுக்கடுத்தது வந்து அது ஒரு 10 seconds நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அது ஸ்டார்டிங் டைம், ஸ்டார்டிங் இன் 3 seconds, 3, 2, 1 வருது பாருங்கள். ஸோ ஒரு 10 seconds நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்தது அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே வந்து மேக் காப்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். பட் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமெயில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜிமெயில் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது டைரெக்டாகவே வந்து கூகுள் டாக்ஸ் அல்லது ஸ்லைட்ஸ் அல்லது ஷீட்ஸில் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கடுத்தது நீங்கள் வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைலுக்கு போய்ட்டு அதுக்கடுத்தது இங்கே டவுன்லோட் அப்படின்றது பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் PDF-ஆக டவுன்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எல்லா வெப்சைட்டையுமே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் நண்பர்களே. ஸோ இதில் வந்து நான் காமிக்கக்கூடிய அத்தனை வெப்சைட்லேயுமே வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட் மட்டும் இல்லாமல் வேறு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு. ஆனால் மேக்ஸிமம் வந்து வேர்ட் ஃபார்மேட் அல்லது டாக்ஸ் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா gdoc.io அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ஓரளவுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் இந்த கேட்டகரிஸ்லாம் இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே டவுனில் வந்தீங்கன்னா இங்கே ரெசியூம்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ ரெசியூமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ரெசியூம் டெம்ப்ளேட் மட்டும் இல்லாமல் வேறு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெசியூம் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1, 2, 3 அப்படின்னு போனீங்கன்னா அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் அல்லது கூகுள் டாக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபார்மேட்டை வந்து நான் வேணும் அப்படின்னாக்கா நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்தது இங்கே வந்து யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த பட்டனை. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு 10-12 seconds நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே வந்து செகண்ட்ஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸ்டார்ட் எடிட்டிங் நவ் இன் கூகுள் டாக்ஸ்ன்னு இருக்குது, அல்லது மைக்ரோசாஃப்ட் வெர்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜிமெயில் வந்து லாகின்ல வச்சுருக்கணும். ஸோ ஜிமெயில் நான் வந்து இந்த சைடில் லாகின்ல வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் எடிட்டிங் இன் கூகுள் டாக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கூகுள் ஸ்லைடு போல் இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலர் சிம்பிள் தெரியுது பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து கூகுள் ஸ்லைட்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஃபைலுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் PDF அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே வந்து உங்களுடைய கூகுள் ட்ரைவுக்குள்ளே ஒரு காப்பி வந்து சேவ் ஆகும். எனி டைம் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா WPS template.wps.com. ஸோ WPS வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் மொபைலில் கூட WPS ஆஃபீஸு சாஃப்ட்வேர் இருக்கும், ஆப் இருக்கும். ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ இந்த லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெசியூம் டெம்ப்ளேட் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய விஷயங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு ரெசியூம் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே வந்து ரெசியூம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். ரெசியூம், கவர் லெட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். நான் இப்போ காமிக்கக்கூடிய அத்தனை வெப்சைட்ஸ்லையுமே அது வந்து கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரெசியூம் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது. பட் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்ல முடியாது நண்பர்களே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம்னு போட்டிருக்கு. ப்ரீமியம் அப்படின்றது இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ கிடையாது, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் வந்து டவுன்லோட் அப்படின்ற பட்டன் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் அது ஃப்ரீயா ப்ரீமியமா அப்படின்னு, நம்ம பார்த்தாவே தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு இந்த இது வேணும் அப்படின்றப்ப இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அல்லது எடிட் இன் ப்ரௌசர்னா உங்களுக்கு ப்ரௌசரில் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணுவோம். ஆனால் இது வந்து சைன்இன் கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஏதோ கூகுளை வச்சு சைன்இன் பண்ணிக்கிறேன். அக்ரின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து சைன்அப் அண்ட் லிங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ சைன்அப் அண்ட் லிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும், வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரீ கிடையாது, ஆனால் மேக்ஸிமம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன்லோடுன்னு எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாமே வந்து ஃப்ரீ தான். அது அடுத்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா templates.openoffice.org. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான சாஃப்ட்வேர் தான், அதாவது ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் இது.
ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெசியூம் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, பட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல்னு நான் எதை குறிப்பிடுறேன் அப்படின்னாக்க, மேட்ரு அதில் கண்டென்ட் நிறைய இருக்கும், அதை தான் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக குறிப்பிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் வந்து ப்ரொஃபஷ்னல் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷ்னல் வந்து கண்டென்ட் பேஸ்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அதை வந்து டவுன்லோட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். இது வந்து சோர்ஸ் ஃபோர்ஜ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போகும், அங்கேருந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு 10 seconds. ஸோ அதுக்கடுத்தது இது வந்து சேவ் ஆகுது. ஆனால் இது வந்து OTT ஃபார்மேட்டில் இருக்கும், .OTT. அதை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எப்படின்றத பார்க்கலாம். இந்த .OTT ஃபார்மேட்டை வந்து நம்ம டாக் ஃபார்மேட்டுக்கு அல்லது PDF ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நிறைய ஆன்லைன் கன்வெர்ட்டர் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா onlineconvertfree.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு .OTT to .DOC அப்படின்லாம் நீங்கள் சர்ச் பண்ணலாம், நிறைய ஆன்லைன் கன்வெர்ட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த இது வந்து நல்ல வெப்சைட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த .OTT ஃபார்மேட். இந்த OTT அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ஃபைல் ஃபார்மேட் அது. ஸோ அது வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகாது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இந்த இடத்துல கேட்குது பாருங்கள், எந்த ஃபார்மேட் அப்படின்னு இங்கே கேட்குது. ஸோ நான் வந்து .DOC செலக்ட் பண்ணிடுறேன். .DOC அல்லது .DOCX ரெண்டில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ DOCX அப்படிங்கிறது வந்து 2010 அண்ட் ஹையர் வெர்ஷன் ஃபார்மேட் அது. ஸோ 2007 அண்ட் ஹையர் வெர்ஷன் ஃபார்மேட்டு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. இங்கே நிறைய டவுன்லோட் பட்டன் இருக்கிற நம்பர்களை நீங்கள் வந்து அதை வந்து இது பாருங்கள், சில இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதனால் அதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இதில் இங்கே சின்னதாக இருக்குது பாருங்கள், இந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து வேர்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேன்சியான இது வந்து கிடைக்காது, டெம்ப்ளேட்ஸ் வந்து கிடைக்காது. பட் கண்டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டென்ட்டு அப்புறம் அந்த அப்பியரன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டைலு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இப்போ கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து libreoffice templates.net. ஸோ நீங்கள் வந்து லிபர் ஆஃபீஸ் பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்களுடைய ஆப்ஸ் கூட மொபைலில் இருக்குது. ஸோ WPS ஆஃபீஸ் மாதிரி இவங்களும் வந்து ஓப்பன் சோர்ஸ். நண்பர்களே, நான் இப்போ வந்து காமிக்கக்கூடிய அனைத்து வெப்சைட்ஸுமே வந்து ட்ரஸ்ட்வர்த்தி வெப்சைட்ஸ் தான் நண்பர்களே. ஸோ இங்கேயும் வந்து இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து ரெசியூம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கொடுங்க. இங்கே வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ப்ரீவியூ கிடைக்காது. ஆனால் இவங்க வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸு மேலே டிபெண்ட் ஆகுது. ஸோ எதுவுமே ப்ரீவியூ இல்லை. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையே தவிர மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து நிறைய ரெசியூம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரெசியூம் டெம்ப்ளேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு தடவை அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இப்போ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரீவியூ கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட் டிஸ் ரெசியூம் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேக்ஸிமம் வந்து வேர்ட் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து இந்த டவுன்லோடிங் ரெசியூம் டெம்ப்ளேட் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னும். ஸோ 5 seconds நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து இங்கே என்னடா இது, இதுக்கு அமௌண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு விஷயத்துக்காக அவங்க அதை கேட்குறாங்க. ஸோ இது இங்கே வந்து ஜாப் ஹண்டிங் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக இந்த அமௌண்ட்டை அவங்க கேட்குறாங்க. அண்ட் அதுக்கும் இந்த டெம்ப்ளேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 seconds வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து இப்படி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ நான் காமித்த
அனைத்து வெப்சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து எல்லாமே ஃப்ரீ தான் நண்பர்களே, ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், ஏன்னா இங்கே வந்து இது டாலர் கேட்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் அது வந்து அந்த பர்பஸே வேறு. ஸோ டெம்ப்ளேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான். அவங்க நீங்கள் சப்போஸ் இன்னொரு வாட்டி காமிக்கிற பாருங்கள், இங்கே வேறு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, இது வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ அகெயின் வந்து இந்த டவுன்லோட் திஸ் ரெசியூம் அப்படின்ருக்கு, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோடிங் ரெசியூம் அப்படின்ருக்கு, 5 seconds வெயிட் பண்ணிங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது இங்கே வந்து இந்த இதை பார்த்து நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம அந்த ரெசியூமை வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நண்பர்களே, நான் காமிச்ச வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இது எல்லாமே ட்ரஸ்ட் வர்த்தி வெப்சைட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் அங்கே வந்து ப்ரீமியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா வெப்சைட்ஸ்லையுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் டெம்ப்ளேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வேர்ட் ஃபார்மேட்டு, டாக் ஃபார்மேட்டு இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறுபடியும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.